வணக்கங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து அரசுக்கு நிறைய பேர் டொனேஷன் பண்ணின்னு வராங்க, அந்த கொரோனா இஷ்யூஸால். அந்த டொனேஷனில் வந்து நடிகர் நடிகைகள் எல்லாம் அனைவரும் தொழிற்சாலையிலேருந்து எல்லாம் அனைவரும் நிதி கொடுத்துன்னு வராங்க. அந்த விஷயத்தில் இப்போ ஒரு ட்வீட் ஒன்று வைரலாக போயின்னு இருக்கு. என்னன்னா, நடிகர் நடிகர்களை, அதாவது குறிப்பாக நடிகர்களுக்குன்னு ரசிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன், அவங்கள பார்த்து அவங்க எது செய்கிறாங்களோ அப்படியே ரசிகர்களும் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர்கள் நிதி கொடுத்தா மட்டும் போதாது, அவங்க வந்து சொல்லணும் மக்களுக்கு, வந்து ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்து சொல்லணும். என்னன்னா, இந்த மாதிரி செயல்படுங்க, எச்சரிக்கையாக இருங்க, வெளியில் வராதிங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வெளியில் அனைவரும் டாக்டர் சொல்கிறது ஒரு புறம் இருந்தாலும், நடிகர்கள் தங்களுடைய அந்த இது எடுத்து சொன்னால் ரசிகர்கள் கண்டிப்பாக அதை கேட்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுற அந்த ரசிகர்கள் நிச்சயமாக அதை கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ட்வீட் ஒன்று ரொம்ப வைரலாக இருக்குது. அந்த ட்வீட் ஒன்று படிக்கிறேன் பாருங்களேன். தமிழ்நாட்டில் உச்சத்தில் உள்ள சில நடிகர்களின் சின்ன அசைவு கூட இங்கே பல அர்த்தங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அவர்களின் ஒரு சொல்லுக்கு பல பொருள் சொல்லப்படுகிறது. அவர்களின் ஹேர் ஸ்டைல், உடை இவற்றை கூட அவர்கள் லட்சக்கணக்கான ரசிகர்கள் பின்பற்றுகிறார்கள். இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் உச்ச நடிகர்கள் தன் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் கொரோனா விழிப்புணர்வு வீடியோவாகவோ அல்லது அறிக்கையாகவோ வெளியிட்டால் அது நிச்சயம் மக்கள் மத்தியில் போய் சேரும், பலரின் உயிர் காக்கும் செயலாகவும் அமையும். எத்தனை கோடி நிதி கொடுத்தாலும் அதைவிட இது பயனுள்ளதாக அமையும். நன்றி, வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக சொல்லியிருக்காங்க, இந்த அட்டகாசமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா உண்மையிலுமேங்க, எத்தனை கோடி நம்ம வந்து நிதி கொடுத்தாலும் அதை விட இந்த மாதிரி எடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், அதான் பவர்ஃபுல். அந்த பவர் ஒரு நடிகர்கள் பின்பற்ற ரசிகர்களுக்கு, அந்த நடிகர்கள் வந்து இந்த மாதிரி செயல்படுங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி. இந்த விஷயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கிரேட்டுங்க. அவர் பாருங்கள், தன்னுடைய கொரோனா நிதியை தமிழக முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு வெளியில் வந்து அவர் என்ன சொன்னார் பாருங்கள். கொரோனா நிதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் மக்கள் இடத்துல ரொம்ப விழிப்புணர்வாக இருங்க, மாஸ்க் அணிங்க, இடைவெளி கடைபிடிங்க, ரொம்ப கும்பல் கூடாதீங்க, விழிப்புணர்வோடு இருந்து நம்ம வந்து இதை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 2 நிமிடம் பேசினார். அதுதான் இப்போ மக்கள் மத்தியில் கொண்டாடப்படுது. அவர் பாருங்கள், அவர் சொன்னதை அடுத்து தன்னுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மக்கள் இடத்துலையும் போய் அது சேர்ந்துருக்கு. ரஜினி அவர்கள் செய்த அந்த ஒரு காரியம் வந்து மக்களிடத்திலும் ரசிகர்களிடத்திலும் அவ்வளோ விழிப்புணர்வாக பேசப்பட்டு வருது. அந்த மாதிரி அவருக்கு பின் வர்ற நடிகர்களும், விஜய், அஜித், சூர்யா, இன்னும் பல நடிகர்கள், ஆனால் ஒரு சின்ன சின்ன நடிகர்களும் நடிகைகளும் தன்னால் முடிஞ்ச அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தின்னு தான் வராங்க. இருந்தாலும் பெரிய பெரிய நடிகர்கள் தன்னுடைய விழிப்புணர்வை ரசிகர் மத்தியில் இந்த மாதிரி சொன்னால் அது பெரிய லெவலில் போய் ரீச் ஆகும். ஆகவே அவங்களும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஏன்னா இப்போ இருக்கிற பேரிடர் காலத்தில் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல், அது அவங்க அதை சொன்னால் தான் போய் மக்கள் இடத்துல ரீச் ஆகும். அதை அவங்க கேட்பாங்க நிச்சயமாக, தன்னை பிடிச்சவங்க அதை சொல்லிட்டாங்கன்னா அதை கேட்டு, அவர் சொன்னார்ன்றதுனாச்சும் கேட்டு வீட்டில் இருப்பாங்க, விழிப்புணர்வாக இருப்பாங்க, அது இருப்பாங்க. இது 100க்கு 100 உண்மை. ஆக மொத்தத்தில் ரஜினி அவர்கள் கூற்றுப்படி, ரஜினி அவர்கள் மாதிரி ஒரு நடிகராக எல்லா நடிகர்களும் தமிழக மக்களுக்கும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு குரல் கொடுத்து ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு பொதுவான அந்த ஒரு ட்வீட்டை வந்து எல்லாரும் வைரலாக கொண்டாடின்னு வராங்க. நாமளும் அதை தான் சொல்கிறோம். சூப்பர். அடுத்து ரசிகர் மத்தியில் இன்னும் ஒரு சூப்பரான ஸ்டில்லை போட்டு ரஜினி ரசிகர்லாம் அட்டகாசமாக வைரல் ஆக்கின்னு வராங்க. என்னன்னா, அப்போது பழைய படமான ரங்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் மிகப்பெரிய வெற்றி படமான, பயங்கர பொழுதுபோக்கான படங்க, சூப்பரான படம், அவ்வளோ ஜாலியாக இருக்கும், பாடல்கள், சண்டை காட்சிகள், காமெடிகள், அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். அந்த ஸ்டில்ல போட்டு அப்போ கோவை சாந்தி தியேட்டரில் அந்த ஸ்டில் வச்சுருக்காங்க. ரசிகர்லாம் அப்படி ஒரு கொண்டாடி எனர்ஜிஸ்டிக்காக அந்த படத்தை பார்த்துருக்காங்க. அந்த ஸ்டில்ல போட்டு மலரும் நினைவுகள் மாதிரி போட்டு 1982 வந்த அந்த ஸ்டில்ல வச்சு
எல்லாம் ஒரு ஜாலியாக அட்டகாசமாக கொண்டாடின்னு வந்தாங்க. அதை ரஜினி ரசிகர்கள்லாம் அடடடடா அந்த காலத்திலே அட்டகாசமாக தலையோட ஸ்டில் அதம் பறந்துருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்டில்ல திரும்ப திரும்ப பார்த்து ரீட்வீட் பண்ணின்னு இதை வைரலாக்கின்னு வராங்க ரஜினி ரசிகர்கள்லாம். நம்ம பார்க்குறப்பவே அப்படியே மனசே அப்படியே ஜாலியாக அட்டகாசமாக இருக்குங்க. உண்மையிலுமே அந்த ஸ்டில்ல பாருங்களேன், ஆதி காலத்தில் என்ன அழகாக பேனர் வரைஞ்சி எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்றப்ப மனசு அப்படியே அப்படியே ஒரு சந்தோஷத்தின் ஒரு இதில் தான் இருக்குது. அதை ரசிகர்கள் கொண்டாடி நிற்காங்க, நாமளும் சந்தோஷமாக கொண்டாடுவோம். நன்றி.